நான் உங்கள் சுபா பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சப்பாத்தி மாவு இருக்குது, ஆனால் என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஜஸ்ட் ஒரு ஆனியன் போதுங்க, சூப்பராக ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். பார்க்குறீங்களா? ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, நல்லா நீல வாக்கில் அழகாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி போடுறோம்லையோ அந்த கல்லுலேயே வந்து இந்த சைட் டிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். திருப்பி அதே மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வித் ஆனியன் எப்போதுமே ஃப்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இவ்வளோ தான் இந்த சைட் டிஷ்ஷு, மொத்தமே 2 மினிட்ஸ் தான் ஆகும். அதே தோசைக்கல் சப்பாத்தி கல்லிலே பண்ணிடலாம். யம்மி சைட் டிஷ் ரெடி. இதுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து பட்டர் ஆனியன், இல்லை சப்பாத்தி ரோல் ஆனியன், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மொத்தத்தில் 1 மினிட்டில் சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி. எம்மையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணினுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.